புவனகிரி தொண்டை நாடா சோழ நாடா. 2008 ஸ்ரீ சுயமீந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம பேரர் ஸ்ரீ ராஜா எல் சுரேந்திராச்சார் திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்திற்கு மேலாளராக வந்தார். சிதம்பரம் புவனகிரி இல்லை என்றே இவரும் கூறியதால் காஞ்சி புவனகிரி குறித்து ஏதேனும் விபரங்கள் உள்ளனவா என்று அவரிடம் வினவினேன். உங்கள் பெரியப்பா ராஜா குருராஜாச்சார் காவேரிப்பட்டினம் என்கிறார். நீங்களும் சிதம்பரம் புவனகிரி இல்லை என்கிறீர்கள். காஞ்சி புவனகிரி குறித்து ஏதேனும் தெரிந்தால் கூறுங்கள். லக்ஷ்மி நாராயணர் அக்ரஹாரம் இருந்தாலும் தெரிவியுங்கள் என்றேன். சில நாட்கள் கழித்து ஒரு நாள் மதியம் வாருங்கள் காஞ்சிபுரம் செல்லலாம் என்றார் சுரேந்திராச்சார். நான் நண்பர் வாசுமுராரி ஸ்ரீ சுரேந்திராச்சார் எங்கள் வீர சோழபுரத்தைச் சேர்ந்த நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்ற குருராவ் அவர்களின் உறவினர் என நால்வரும் ஒரு வாகனம் அமர்த்தி கொண்டு புறப்பட்டோம். சென்னை காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்திற்கு முன்பாக ஓரிடத்தில் வலதுபுறம் திரும்பி ஒரு கிராமத்திற்கு சென்றோம். ஏதோ ஒரு குறிப்பில் அவ்வூரில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சுரேந்திராச்சார் என்னை அழைத்து சென்றிருந்தார். மாலை 6 மேலாகிவிட்டதால் அந்த சிறிய கோவிலின் கர்ப்பகிரக கதவு பூட்டப்பட்டிருந்தது. அந்த ஊரில் லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் இருந்ததே தவிர அவ்வூரின் பெயர் புவனகிரி அல்ல. ஸ்ரீ ராகவேந்திரரின் தாய் தந்தையர் அங்கு இருந்ததற்கான ஆதாரங்கள் ஏதும் கிட்டவில்லை. அதன் பின்னோரும் அங்கிருந்தோருடன் தொடர்பு கொண்ட போது வேறு உபயோகமான தகவல்கள் ஏதும் கிடைக்கவில்லை. ஸ்ரீ ராகவேந்திரரின் பரமகுருவான ஸ்ரீ விஜயேந்திரரின் சரித்திரத்தை பார்த்தோமானால் அவர் சோழ தேசத்திற்கு வந்து கும்பகோணத்தில் பல காலம் குரு ஸ்ரீ சுரேந்திரருடன் தங்கியிருந்ததும் பலருடன் வாதிட்டதும் பல அற்புதங்களை புரிந்ததும் தெரிய வரும். அதிலே ஒரு அற்புதம் திம்மன்னபட்டர், அதாவது ஸ்ரீ ராகவேந்திரரின் தந்தை, சிறு வயதில் இருக்கும்போது கும்பகோணத்தில் ஸ்ரீ விஜயேந்திரர் தனக்கு பதிலாக சிறுவன் திம்மன்னனை வீணை போட்டிக்கு அனுப்பி வடதேசத்திலிருந்து வந்த கலைஞனை வென்றதாக இருக்கிறது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமையிலும் ஸ்ரீ விஜயேந்திர விஜயம் நூலிலும் இந்நிகழ்வு விளக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் திம்மன்னபட்டர் பால்யத்திலேயே கும்பகோணம் வந்து திருமணமான பின்னரும் கும்பகோணத்திற்கு அருகில் இருந்த கும்பகோணம் மாயவரம் சீர்காழி சிதம்பரம் புவனகிரியில் தங்கி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கிறது. சவப்ப நாயக்கர் கலைகளை ஆதரித்ததால் விஜயநகர சாம்ராஜ்யத்திலிருந்து பலரும் இப்பகுதிக்கு, அதாவது சோழ நாட்டிற்கு வந்ததற்கு சரித்திரத்தில் பலமான ஆதாரங்கள் உள்ளன. ஸ்ரீ விஜயேந்திரர் மற்றும் ஸ்ரீ ராகவேந்திரர் வரலாறுகள் இதைத்தான் நமக்கு எடுத்து எம்புகின்றன. சோழ நாடு சோருடைத்து தொண்டை நாடு சான்றோருடைத்து என்பர். அப்படியானால் சோழ நாட்டில் சான்றோர்கள் இல்லையா என்பதல்ல பொருள். சோழ நாட்டில் நீர் வளம் மற்றும் நில வளத்தினால் அப்பெயர் ஏற்பட்டது. தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் என்றால் தமிழகத்தில் வேறெங்கும் நெல் சாகுபடியில்லை என்றா பொருள். தஞ்சையில் மிகுதி என்று பொருள். சோழ நாடும் தொண்டை நாடும் அடுத்தடுத்துள்ள பகுதிகள்தான். இன்னும் சொல்ல போனால் ரெண்டும் ஒன்றாக இருந்தவைதான். சோழ நாட்டின் எல்லை எதுவரை இருந்தது? துண்டீர மண்டலத்தின், அதாவது தொண்டை நாட்டின் எல்லை எதுவரை இருந்தது? சிதம்பரம் அருகில் உள்ள புவனகிரி தொண்டை நாடா சோழ நாடா? ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்தில் சோழ மற்றும் தொண்டை நாட்டின் எல்லைகள் எதுவாக இருந்தது என்பதை அறிந்தால் மற்ற கேள்விகளுக்கெல்லாம் அவசியமே இல்லாமல் போய்விடும். எங்கள் சொந்த ஊரான வீர சோழபுரம் எனக்கு தெரிந்து நான் பிறந்ததிலிருந்து தென்னார்காடு மாவட்டத்தில் இருந்தது. ஆனால் இப்போது தென்னார்காடு மாவட்டம் 2 பிரிக்கப்பட்டதில் எங்கள் ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது. இன்னும் பல காலம் கழித்து அம்மன் சத்தியநாதனுக்கு சொந்த ஊர் தென்னார்காடு மாவட்டத்தில் உள்ள வீர சோழபுரம் இல்லை, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீர சோழபுரம் தான் என்றால் எப்படி சரியாகும்? அதுதானே இது. எங்கள் ஊர் அப்படியே இருக்கிறது, மாவட்டத்தின் பெயர்தான் மாறிவிட்டது.
அதுபோன்றே சிதம்பரம் புவனகிரி இப்போதுள்ள துண்டீர மண்டலத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் காலத்தில் துண்டீர மண்டலத்தின் எல்லை புவனகிரி வரை இருந்திருக்கலாம் என்பதற்கான சரித்திர ஆதாரங்களை அடுத்த அத்தியாயத்தில் தந்திருக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்தது, கல்வி கற்றது, சந்நியாசம் ஏற்றது எல்லாம் தமிழகத்தில் என்பது போல அவர் பிருந்தாவன பிரவேசம் செய்தது கூட சென்னை ராஜதானியில்தான். இப்போது மந்திராலயம் ஆந்திர மாநிலமாக இருந்தாலும் அப்போது ஒன்றுபட்ட சென்னை ராஜதானி தானே. தமிழகத்தின் எல்லை ஒரு காலத்தில் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை என்றிருந்தது. ஆனால் இப்போது வேங்கடம், அதாவது திருமலை திருப்பதி, ஆந்திர மாநிலத்தில் உள்ளது. இப்போது உள்ளது இப்போதைக்கு எப்படி சரியோ அப்படியே அப்போது உள்ளதும் அப்போதைக்கு சரிதான். அதுபோன்றே இப்போது சோழ நாட்டில் உள்ள புவனகிரி அப்போது தொண்டை நாட்டில் இருந்திருக்கலாம். இப்போது மந்திராலயம் ஆந்திராவில் இருக்கிறது. துங்கபத்ராவை கடந்தால் பஞ்சமுகி, பிக்ஷாலயா எல்லாம் கர்நாடகாவில் இருக்கின்றன. அவ்வாறு அந்த காலத்தில் புவனகிரி வரை தொண்டை நாடாக இருந்து ஸ்வேதா நதியை கடந்து அந்த பக்கம் சோழ நாடாக இருந்திருக்கலாம். ஒரு நாடு ரெண்டு நாடுகளாகவும், ஒரு மாநிலம் பின்னர் ரெண்டாகவும், ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டங்களாகவும் ஆகியுள்ளன. ஒரு மாநிலத்திற்கும் இன்னொரு மாநிலத்திற்கும், ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் எல்லைகள் அவ்வப்போது கூடியிருக்கின்றன அல்லது குறைந்திருக்கின்றன. ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை பற்றிய கணக்கிலும் இந்த மாறுபாடுகள் தென்படுகின்றன. 108 திவ்ய தேசங்களை பற்றிய கணக்கினை கூறும் மிக பிரசித்தமான 3 பாடல்கள் உண்டு. அவற்றின் மூலம் இதை நாம் உணரலாம். 108 திருப்பதி கோவை என்னும் நூலில் சோழ மண்டலத்தில் 42 என்றும், தொண்டை நாட்டில் 21 என்றும், 108 திருப்பதி அந்தாதி நூலில் சோழ மண்டலத்தில் 40 என்றும், தொண்டை நாட்டில் 18 என்றும், 108 திருப்பதி கலித்துறை அந்தாதி நூலில் சோழ மண்டலத்தில் 40 என்றும், தொண்டை நாட்டில் 22 என்றும் திவ்ய தேசங்கள் மாறி மாறி வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சில நூல்களில் 6 மண்டலமாகவும், சில நூல்களில் 7 மண்டலங்களாகவும் பிரிக்கப்பட்டு திவ்யதேச கணக்கினை பகிர்ந்து சொல்லப்பட்டுள்ளது. அதனால் சோழ நாட்டின் எல்லை கூடியிருந்து குறைந்திருப்பது இதன் மூலம் தெரிகிறது. இது குறித்து அடுத்த அத்தியாயத்தில் விரிவாகவும் சுவையான கதையுடனும் காண்போம். ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம வம்சத்தில் வந்த மிகச்சிலர் கூறும் காவிரி பூம்பட்டினம் கூட சிதம்பரம் புவனகிரிக்கு அருகில் உள்ளதே தவிர காஞ்சிபுரத்திற்கு அருகில் இல்லை. அதனால் திம்மன்னப்பட்ட கோபிகாம்பாள் புவனகிரியில் இருந்ததைப் போல சில காலம் காவிரி பூம்பட்டினத்திலும் இருந்திருக்கலாம். புவனகிரியும் காவிரி பூம்பட்டினமும் வெகு அருகாமையில் அமைந்திருப்பது போல சிதம்பரம் புவனகிரியிலிருந்து ஸ்ரீமுஷ்ணம் வெகு அருகாமையில் உள்ளது. ஸ்ரீமுஷ்ணம் குறித்த சிறப்புகளை எல்லாம் 7 பாகத்தில் பார்த்தோம் அல்லவா. சிதம்பரம் அருகே கொள்ளிடம், கொள்ளிடம் தாண்டி ஹனுமந்தபுர அக்ரஹாரம், அந்த அக்ரஹாரத்திலும் லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் உள்ளது. ஆனால் அந்த லக்ஷ்மி நாராயணர் ஸ்ரீமுஷ்ணத்திலிருந்து வந்தவர். அதனால் ஸ்ரீ ராகவேந்திரர் அவதரித்த ஊரில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் உள்ளது எனும் நோக்கில் இதை கணக்கில் கொள்ள இயலாது. ஹனுமந்தபுரத்திற்கென்று பல்வேறு மகிமைகள் உள்ளன. அவற்றை அடுத்த பாகத்திலோ அல்லது வேறு நூலிலோ எழுதுகிறேன். அப்படி பார்த்தால் எங்கள் வீர சோழபுர அக்ரஹாரத்தில் கூட ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் உள்ளது. லக்ஷ்மி நாராயணர் ஆலயம் மட்டும் போதாது, அதோடு கூட வேறு சிலவும் வேண்டும். அவையெல்லாம் என்னவென்று அடுத்ததாக காணப்போகிறோம். ஆக காவேரி பட்டணம் அல்ல, காவிரி பூம்பட்டினமும் அல்ல, காஞ்சிபுரத்திற்கு அருகே புவனகிரியே இல்லை. அதனால் சிதம்பரம் அருகில் உள்ள புவனகிரியே ஸ்ரீ ராகவேந்திரரின் அவதார ஸ்தலமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் என்று மேலோட்டமாக கூறுவதல்ல என் நோக்கம். இந்த புவனகிரிதான் என்று அறுதியிட்டு கூறுவதுதான் என் முடிவு. அது எப்படி என்பதை அடுத்த 2 அத்தியாயங்களில் காண்போம்.